நம்ம விஜய் சருடைய கோட் திரைப்படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திரையில வழியாச்சு வெங்கட் பிரபு இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வழியான கோட் படம் பேராதரவு பெற்றது மேலும் வசூலிலுமே எதிர்பார்த்த அளவிற்கு இருந்தது இருந்தாலுமே தமிழ்நாட்டுல போல அண்டை மாநிலங்கள்ல கோட்படத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது வசூலிலுமே அண்டை மாநிலங்கள்ல வசூலுமே நல்லாக தான் இருந்தது இந்த நிலையில திரையில வழியாகி கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு மேலான நிலையில தற்போது கோட்படத்துடைய ஓடிடி ரிலீஸ் போது அப்படின்ற தகவல் இருக்கு அதன்படி கோட் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூச்சியை முன்னிட்டு ஓடிடியில வெளியாக இருப்பதாக தகவலுமே கிடைச்சிருக்கு ஆனா இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி ஓடிடியில வெளியாக ஆனா அதே நாள்ல நம்ம ரஜினிசன் நடிப்புல உருவாகி இருக்கும் வேட்டையின் திரைப்படம் திரையில வெளியாக இருக்கு எனவே கோட் படத்துடைய ஓடிடி ரிலீஸ் பற்றிய தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பல பேருமே ரஜினிசருடன் விஜய் சார் மோதி இருப்பதாக சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் வேட்டையின் திரையில வெளியானாலுமே கோட் ஓடி ல வெளியானாலுமே இதனை ஒரு மோதலாகவே ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த தகவல் உண்மையாகும் பட்சத்துல கோட் படம் அக்டோபர் பத்தாம் தேதி வழியானா விஜய் மற்றும் ரஜினிசர் ரசிகர்களிடையே மீண்டும் மோதல் வடிக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஓடிடி ரிலீஸ் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலுமே கிடைச்சிருக்கு கோட் படத்துடைய ட்யூரேஷன் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஆனா படத்துடைய ஆக்சுவல் ட்யூரேஷன் மூன்று மணி நேரமும் கண்டிப்பாக இந்த மூன்று மணி நேரத்தை தான் போறாங்களா பார்த்தோம்னா நிறைய காட்சிகள் நம்ம திரையரங்குகள் பார்க்காத காட்சிகளாக இருக்கும் அப்படின்றதுனால கோட்படத்துடைய ஓடிடி ரிலீஸையுமே தளபதி ரசிகர்கள் ரொம்பவே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க